வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ராஜினாமா செய்வதற்கான சாத்தியங்களை பரிசீலித்து வருகிறார் ஆனால் அவர் அதற்கு முன் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் இணைந்து ஒரு விரிவான பிராந்திய அமைதி திட்டத்தை செயற்படுத்த விரும்புகிறார் என்று இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது பிராந்திய அமைதி திட்டம் என்பது போர் முடிந்த பின் காசாவில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருப்பது என்று அர்த்தம் இதை செய்வதற்கு நேதன்யாகு காசா போர் முடிந்த பின்னரும் பல மாதங்கள் பிரதமர் பதவியில் இருக்க வேண்டும் போர் முடிந்த மறுநாளே ஒரு விரிவான பிராந்திய அமைதி திட்டத்தை செயற்படுத்த யாராலும் முடியாது கடந்த சில மாதங்களாகவே இஸ்ரேலில் எடுக்கப்பட்ட பல கருத்து கணிப்புகள் பதவி நாட்கள் என்னப்படுகின்றன என்பதை காட்டுகின்றன நேத்தன்யாகுவுக்கு நெருக்கமான அரசியல் வட்டாரங்கள் ஒரு சில விஷயத்தை கூறுகின்றன பெஞ்சமின் நேத்தன்யாகு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதென்றால் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைக்கான தீர்வு தொடர்பான உத்தரவாதம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதை சற்று வெளிப்படையாக கூறினால் நேத்தன்யாகு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதென்றால் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையின் முடிவில் அவர் தண்டிக்கப்படக்கூடாது அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது நேத்தன் ஜாகுவின் விசாரணைக்கான ஒரு நீதித்துறை பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன்படி அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவரது எந்த ஒரு அரசியல் பதவியில் செய்யப்படுவார் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் அவர் குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டு ஏழு ஆண்டுகள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் இந்த நீதித்துறை பகுதியை அவர் ஏக்க மறுத்துவிட்டார் அது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த விஷயம் இப்போது அவர் பிரதமர் ஓய்வு பெறுவது குறித்து நிபந்தனை அடிப்படையில் வருகின்றார் ஆனால் போருக்கு பிறகு உடனடியாக அல்ல என்கிறது இஸ்ரேலிய அரசியல் வட்டாரம் அவரது உடனடி குறிக்கோள் பைடனின் உதவியுடன் காசா போரில் வெற்றி வெற்றியடைவது அதன் பின் விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது என்கின்றார்கள் கணிப்புகளின்படி காசா போருக்கு பின் இஸ்ரேலிய அரசியலில் என்ன நடக்கும் பெனிகான்ஸ் தலைமையிலான மையவாத கட்சி அரசாங்கத்திலிருந்து உடனடியாக விளங்கும் என்று அவர் கணிப்பிட்டுள்ளார் என்கின்றார்கள் அப்படி நடந்தால் நேத்தன் யாகுவின் ராஜினாமை கோரி மக்கள் தெருக்களில் ஆர்ப்பாட்டங்களில் பெரிய அளவில் நடத்துவார்கள் காசாவில் போர் தொடங்குவதற்கு முன் இஸ்ரேலியா அடிப்படையான கொந்தளிப்பு நிலை காணப்பட்டது போர் முடியும் போது மேலும் பெரிதாகும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு முன் அவர் நிபந்தனை அடிப்படையில் கௌரவமாக ஒதுங்கிக் கொள்ள விரும்புகிறார் என்கின்றார்கள் இதில் சிக்கலே அந்த நிபந்தனை தான் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணையின் முடிவில் அவர் தண்டிக்கப்படக்கூடாது என்ற நிபந்தனை எந்த ஒரு நாட்டின் துறையாலும் சுலபமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க நிபந்தனை அல்ல பேச்சுவார்த்தை இன்னும் பூர்வாங்கமாக இருப்பதாக அந்த விஷயத்தை நன்கு அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது யாகுவின் அலுவலகம் இந்த கூற்றுக்களை உடனடியாக மறுத்து அவை ஆதரமற்றவை என்று கூறியது அவர்களது கூற்றுப்படி யாகுவின் முன்னுரிமை அரசியலோ பிரதமர் பதவியோ அல்ல அவரது முன்னுரிமைகள் ராமாசை முழுமையாக அளித்தல் பனைய கைதிகளை முழுமையாக விடுவித்தல் மற்றும் காசாயினி இஷேலை அச்சுறுத்தாத சூழ்நிலையை உருவாக்குதல் போர் நிறுத்தப்படாது என்றதும் போரின் அனைத்து இலக்குகளையும் நிறைவு செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துவார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள் இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளர் யூரி மிஸ்காவ் இது பற்றி கூறிய போது நேத்தன்யாகு இன்னமும் தாமே இஸ்ரேல் மக்களின் மீட்பார் போல் செயற்படுகிறார் இஸ்ரேலியர்கள் தம்மை பிரச்சனையாக கருதுகிறார்களே தவிர தீர்வாக கருதவில்லை என்பதை நேத்தன்யாகு புரிந்து கொள்ளவில்லை என்று மிஸ்காவ் கூறினார் அவர் மேலும் கூறியபோது நேதன்யாகு நேத்தன்யாகு நிதி அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஊழல்களுக்காக விசாரிக்கப்படுவது மட்டுமன்றி இஸ்ரேலுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி பேரழிவை கொண்டு வருவதற்காகவும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் நேதன்யாகு உடனடியாக பதவி வழங்க வேண்டும் என்றும் போர் முடியும் வரை காத்திருக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் இஸ்ரேலின் மாரிய நாளிதழின் வாராந்திர கருத்து கணிப்பு நேதன்யாகுவின் லிகுட் கட்சி வெற்றி பெற தொகுதிகளில் கூடுதல் சரிவை காட்டியது இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் பெற்ற முப்பத்தி மூன்று இடங்களுடன் ஒப்பிடுகையில் கட்சி பெறும் பதினெட்டு இடங்களை மட்டுமே வெல்லும் என்கிறது அந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பின்படி இஸ்ரேலில் இன்று தேர்தல் நடத்தப்பட்டால் நிதியமைச்சர் பசலஸ் மோட்ரிச்சின் கட்சி குறைந்தபட்சம் பெற வேண்டிய மூன்று தசம் இரண்டு ஐந்து சதவீத வாக்குகளை கூட பெறாமல் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியாமல் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் அறுபத்தி நான்கு இடங்களை வென்ற தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள கட்சிகள் இன்று தேர்தல் நடத்தப்பட்டால் நூற்றி இருபதில் நாற்பத்தி இடங்களுக்கு சரியும் பெனிகான்சின் தேசிய ஒற்றுமை கட்சி தொடர்ந்து பிரபலமடைந்து வருவதாக கருத்து கணிப்பு காட்டுகிறது அவர்கள் தற்போது வைத்திருக்கும் பன்னெண்டு இடங்களுடன் ஒப்பிடும்போது நாற்பத்தி மூன்று இடங்களை பெறுவார்கள் அதன்படி இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி அரபு ஹதாஸ் தால் கட்சியுடன் சேர்ந்து எழுபத்தி ஒன்பது ஆசனங்களும் உயரும் அவர்கள் பெனிகான்சின் தலைமையிலான அரசாங்கத்தை அமைக்க போதுமான கூட்டணியை உருவாக்க முடியும் அந்த கருத்து உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் நேத்தன்யுவா அல்லது கான்சா பிரதமராக இருக்க மிகவும் பொருத்தமானவர் என்ற கேள்விக்கு பதிலளித்தவர்களில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கான்சையும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் நேத்தன்யாகுவின் பெயரையும் தெரிவித்தனர் காசாவில் போர் முடியும் காசாவில் ஹமாஸ் ஆட்சி அகற்றப்படும் என்கின்றார் பிரதமர் நேத்தன் யாகு அதே போர் முடியும் போது இஸ்ரேலில் நேத்தன் யாகுவின் ஆட்சியும் அகற்றப்பட்டுவிடும் போலிருக்கின்றது இருக்கின்றது